வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா காயங்கள். காயங்கள்னால் என்ன காயங்கள்? அதாவது ஒரு எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணுறாங்க, எப்பவுமே ஒரு வழக்கு ஃபைல் பண்ணாங்கன்னா காயத்துக்கு வந்து 324 325 இது மாதிரி போடுவாங்க. காயம், கொடுங்காயம், ரொம்ப கொடுமையான காயம் இதெல்லாம் போடுவாங்க. அதில் நார்மலாகவே எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா 294 BE 506 பார்ட்டு போட்டு இடையில வந்து இந்த 323 இன்னும் 324 காயத்தை சேர்த்து விட்டுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இழப்பீடு மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் கேஸ்லேயும் வந்து காயங்கள் வந்து விசாரிக்க விரும்புகிறோம். சிலர் வந்து இறந்து போனால் கூட, விபத்தில் இறந்து போனால் கூட வந்து வீக்கத்தினால், உடலில் ஏற்பட்ட காயத்தினுடைய வீக்கத்தினால் கூட இறக்க நேரிடும். அப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அப்போ வந்து டாக்டர்ஸ் என்கொயரி பண்ணும்போதும் ஒரு எஃப்ஐஆர் வந்து கிராஸ் பண்ணும்போதும் நமக்கு வந்து கிராஸில் முக்கியமான விஷயங்கள் வந்து காயத்தினுடைய தன்மைகள் என்னென்ன, எந்தெந்த மாதிரியான காயங்கள் இருக்குது. அப்போ அந்த காயத்திற்கெல்லாம் ஒரு சில வயதுகள் இருக்குது, குறிப்பிட்ட வயதுகள் இருக்குது. அதாவது இந்த காயம் ஏற்பட்டு 12 மணிலேருந்து 24 மணிலேருந்து ஆகிருக்கு, அந்த தழும்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரியான தழும்புகளும் இந்த மாதிரியான காயத்துக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன லிஸ்ட் அவுட் இருக்குது. அதில் வந்து சிராய்வு காயங்கள் சொல்லி இருக்கு, அப்ரேசியன்ஸ். அதாவது அப்ரேசியன்ஸ்னால் சிராய்வு காயங்கள். இதில் வந்து இந்த சிராய்வு காயத்தை 4 வகையாக பிரிக்கலாம். உராய்வு காயங்கள் ஸ்க்ராட்ச், வலுகுண்ட காயங்கள் கிராஷ், அழுத்தத்தினால் காயங்கள் ப்ரெஷர் அப்ரேஷன், இடித்ததினால் காயங்கள் இம்பேக்ட் அப்ரேஷன்ஸ். டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து இந்த கிராஷ்னு அப்படின்னு போட்டிருப்பார், வலு உண்ட காயம் சொல்லி. அப்போ நம்ம வந்து காயம் தானே அப்படின் வச்சுட்டு அசால்ட் ஆகக்கூடாது, இதில் என்ன வகையில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்றிய காயங்கள் புருஷஸ், வீக்க காயம் கண்டிஷன், வெட்டு காயம் கீரல் காயம் இன்சிஸ்டு அண்ட் ஸ்லாஷ் வம்ஸ், பொத்தல் அண்டு குத்துக்காயம் பஞ்சர் வம்ஸ், கிழிந்த காயங்கள் லெசிரேட்டட் வம்ஸ், சுடுகருவி காயங்கள் ஃபயர் ஆம் வம்ஸ். இதில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டையில் அடிச்சிருக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கமாக இருக்கும், அந்த வீக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தடுப்போடு தெரியும். அதாவது வலு அந்த தழும்பு இதெல்லாம் தெரியும், தழும்பு இதெல்லாம் தெரியும், ஆனால் வீக்கமாக இருக்கும். அப்போ அது அந்த வகையான காயம், அதையும் காயம் தான் எஃப்ஐஆரில் போட்டிருப்பாங்க. சிலர் வந்து காம்பஸை கொண்டு குத்திருப்பேன், ஒரு கம்பியை வச்சு லேசாக குத்திருப்பேன், காம்பஸ் கம்பி வச்சு, அது எந்தளவுக்கு ஆணித்தனமாக இறங்கியிருக்கு அதுவும் காயம்தான், அந்த பொத்தல் காயங்கிறது. அப்போ வீக்க காயம், வீக்க காயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடணும் கண்டிஷன்ஸை. கன்றிய காயங்கள் அடி அடினு அடித்து அங்கங்கன்னு அடித்து பார்த்தா தம்பு தம்பளாக வீக்கமாக ரத்தம் கன்னி போயிருக்கும், அதில் இரும்பு பைப்பால் அடித்தால் மட்டுமே அந்த மாதிரியான ரத்தம் கன்றிய அந்த கன்றிய காயங்கள்லாம் அப்படி தான் ஏற்படும். அடித்து இந்த இரும்பு கம்பி கரண்டி இந்த மாதிரி ஏதாவது ஆயுதங்கள் உலோகங்களால் தாக்கினால் மட்டுமே அந்த கன்றிய காயங்கள் வரும். வெட்டு கீரல் காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்சிஸ்டன்ட் ஸ்லாஷ், வெட்டில் வந்து அருவாளில் வெட்டினா ஒரு மாதிரி வெட்டும், பிளேடில் வெட்டினா ஒரு மாதிரி வெட்டும், கத்தியில் ஸ்ராட்சாக ஒரு மாதிரி வெட்டும். அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்கும் வந்து வெட்டுக்காயம் கீரல் எந்த அளவுக்கு இருக்குது. சாதாரண ஒரு 5 ரூபா பிளேடில் கீரல் பண்ணனா அப்போ இதை பார்க்கணும். அதே மாதிரி குத்துக்காயம் சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்படி ஓங்கி குத்திருப்பான்னு வச்சுக்கோங்க, வாயில் இந்த பல்லு தாடையாக உடஞ்சிருக்கும், அப்போ இந்த இடத்துல வீக்கம் இருக்கும், உள்ள ரத்தம் பல்லெல்லாம் உடஞ்சிடும். அப்போ வந்து குத்துக்காயத்தை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது. கிழிந்த காயங்கள், கிழிந்த காயங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நிறையா அதில் வரும். கிழிந்த காயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாயே வாயை கிழிஞ்சிருக்கும், இந்த வாய் இங்கேருந்து இங்கே வரையும் கிழிஞ்சிருக்கும், அவங்களுக்கு வந்து கிழிந்த காயங்கள்லாம் எப்படின்னு பார்க்கணும். சுடுகருவி காயங்களும் நல்லா கம்பியை காய்ச்சி அடுப்பில் வந்து என்னென்னா தோர் செட்டி வச்சுருப்பேன், கல் வச்சுருப்பேன், இல்லைன்னா எண்ணெய் செட்டிக்குள்ளே இது விட்டுருப்பேன், கரண்டியில் எடுப்பேன், அந்த கரண்டியில் எடுத்து சுருக்கு மாட்டார்னு அடிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. ஒரு வடை சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க, வடை சுட்டுக்கிட்டு அந்த கரண்டி இருக்கும், டப்புன்னு எடுத்து சுருக்கு அந்த கரண்டி கொண்டு அடிச்சோம். சுடுகாயத்தில் அடித்தோம்னா அதனுடைய தழும்பு இதெல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து காவல்துறையில் பதிவு பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா மொத்தமாக காயங்கள்னு சொல்லி மொத்தமாக போட்டுருவாங்க, காயம் ஏற்பட்டிருக்கு, இவர் வந்து 323 கீழ் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. காயத்தில் என்னென்ன வகை இருக்குது, அப்போ இந்த மாதிரியான காயத்துக்கு வந்து இது என்ன மாதிரியான கேஸ் போடலாம், இது கொலை முயற்சி லெவலில் இருக்குது, இது கொலைக்கு சமமான காயம், இது ரொம்ப கொடூரமான காயம், இவர் வந்து ஜாமீனில் வெளிவரக்கூடாது, இல்லை நமக்கு வேண்டப்பட்டவங்க வந்து அந்த காயத்தினுடைய தன்மையை எடுத்து சொல்லி இவர் வந்து சின்ன ஒரு சாதாரண மண்ணில் தள்ளிவிட்டால் சிராயுங்கள அந்த மாதிரியான ஒரு சிராய்வு காயம், ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க, தள்ளி விட்டாங்க, லேசாக செவத்தில் சிறஞ்சிட்டார், அந்த காயம் தான், அந்த காயம் வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, அது ஒரு 3 மணி நேரத்தில் ஆறிடும், இதுக்கு போய் வந்து நான் பெயிலபிள் செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த காயங்கள் லிஸ்ட்டு நமக்கு ரொம்ப தேவைப்படும். இது மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதிகமாக வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் நிறையா கிராஸ் பண்ணும்போது இந்த காயங்களுடைய தன்மைகள் நிறையா படித்து வச்சுக்கணும், எஃப்ஐஆர் நல்லா படிக்கணும். அப்போ படிச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த மருத்துவ ரிப்போர்ட்டு வவுண்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க டாக்டர், இதெல்லாம் பார்த்துக்கணும். எம்சிஓபி பார்க்கும்போது அதையும் அதை பார்க்கணும். இந்த காயங்கள் லிஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட்ஸில் இருக்குன்னு சொல்கிறேன்.